மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து கிருஷ்ணகிரியில் சாலையில் படுத்து மறியல் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பு கண்டித்து கிருஷ்ணகிரி பிஎஸ்என்எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் சாலையில் படுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிஐ ஒன்றிய செயலாளர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தின் போது கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளின் கடன் முழுவதையும் மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும், மத்திய அரசு அறிவித்துள்ள ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜிஎஸ்டி வரி விதிப்பை ரத்து செய்ய வேண்டும், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும், நீர்வழி பாதைகளையும் கால்வாய்களையும் சீர் செய்ய வேண்டும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் காலம் தாமதம் செய்து வரும் மத்திய அரசினை கண்டித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இதேபோல் ஓசூர், தளி, சூளகிரி, ஊத்தங்கரை, காவேரிப்பட்டினம், போச்சம்பள்ளி என மாவட்டம் முழுவதும் மத்திய அரசுக்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனா்.